வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை வாரம் ஓர் இயற்கை மருத்துவ ரகசியம் என்ற தலைப்பில் கோயம்புத்தூர் நாச்சிபாளையம் திவ்யபாரதி பாரதி இயற்கை யோகா மருத்துவமனையின் நிறுவனரும் நிர்வாகியும் ஆகிய இயற்கை மருத்துவ மாமணி டாக்டர் நிவேதா அம்மை அவர்களை வாரந்தோறும் நாம் உபதேசம் செய்ய வைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இயற்கை மருத்துவத்தில் என்னென்ன தீர்வு இருக்கிறது என்பதை அவர்கள் விளக்கி வருகிறார்கள் அந்த வகையில் பெண்களின் மாதவிடாய் தொல்லை என்று சொல்லக்கூடிய பிசிஓடி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மாதவிடாய் தள்ளி போகிறது வராமல் இருக்குது அதிக உதிரப்போக்கு இது மாதிரி பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது அதை போன வாரமே அவங்க அழகா சொன்னாங்க ஒரு ரிதும் இருக்குது ஒரு ஹார்மோனி இருக்குது இந்த பதினாலு நாள் நிலவு வளர்வது பௌர்ணமியாவது பதினான்கு நாட்கள் தேய்வது தேய்பிரையாகி அமாவாசை வருவது இதுதான் ஒரு பெண்ணின் அந்த மாதாந்திர வளர்ச்சி மதாந்திர தீட்டு வரக்கூடிய முறை என்று மிக அழகாக இயற்கையோடு இணைத்து பெண்கள் உடம்போட சைக்கிளிங்கை அழகாக சொன்னாங்க அந்த இயற்கை நிலையிலிருந்து அந்த ரிதம் அந்த ஹார்மோனியிலேருந்து பெண்கள் விலகும்போது இந்த பிரச்சனை ஏற்படுகிறது அதை சரி ஏற்பட்டுச்சு இனி எப்படி நம்ம மறுபடியும் அதை கொண்டு வந்து ரைட் ட்ராக்கில் விடணுன்னா அதுக்கு இயற்கை மருத்துவத்தில் என்னென்ன வழியில் முயற்சி பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி மிக அற்புதமாக உபதேசிக்க இருக்கிறார்கள் கேட்டு பயன்பெறுங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் இனிய வணக்கம் போன வீடியோவில் அதாவது பெண்களுடைய இனவிருத்தி மண்டலம் அதை பற்றி பேசணும் அதில் இன்னைக்கு நிறைய பெண்கள் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பிரச்சனை அப்படின்னம்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் ஆர் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் பிசிஓடி ஆர் பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னம்னா இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஓவரிஸ் அந்த ஓவரியில் ஒரு கருமுட்டை உருவாகணும் அந்த கருமுட்டை உருவாகிறதுக்கு குறைஞ்சபட்சம் மற்ற கருமுட்டைகள் எல்லாம் வந்து செதஞ்சு போகணும் நான் போன இதிலே வந்து அதோடைய ஃபிசியாலஜி சொன்னேன் இந்த கருமுட்டை வெளியில் வந்துருச்சு அப்படின்னம்னா இது இயல்பான ஒரு சைக்கிள் அதே சமயத்தில் இந்த கருமுட்டை வராமல் இந்த பதினைந்து கருமுட்டைகள் ஏழா குறைஞ்சிது அதுக்கப்புறமா அடுத்தது குறைவில் ஏற்படாமல் இந்த பதினஞ்சு கருமுட்டைகளும் பதினஞ்சும் கருமுட்டைகளாக மாறாமல் இது அனைத்தும் கருமுட்டை பைகளாகவே பெருசாகுது செதையலை அப்படின்னம்னா அந்த இடத்துல வந்து நிறைய ஃபாலிக்கிளாக இருக்கும் இந்த ஃபாலிக்கிள் ஒரு பதினைந்து நாளுக்கு அப்புறமா கோர்க்க ஆரம்பிக்கும் இதில் நீர்க்கோர்வை வந்துருச்சு அப்படின்னம்னா அதுக்கு பேர் சிஸ்ட் அதில் நிறைய சிஸ்ட் இருக்கிறதுனால அது பேர் பாலி சிஸ்ட் ஏற்படக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஓவரிஸ் அதனால் இதுக்கு பேர் பாலி சிஸ்டிக் ஓவேரியன் சின்ட்ரோம் இந்த மாதிரி சிஸ்ட் உருவாயிடுச்சு அப்படின்னம்னா இந்த சிஸ்டிலருந்து உருவாகக்கூடிய ஹார்மோன் பெண்களுக்குரிய ஹார்மோனாக இருக்காது பொதுவாக பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் இந்த ஃபாலிக்கல்ஸ் உருவாக்கக்கூடியது அடுத்து வரக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன் எக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதிலிருந்து உருவாகக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் பதினான்கு நாட்கள் ப்ரொஜெஸ்ட்ரான் பதினான்கு நாட்கள் இந்த ரெண்டு ஹார்மோன் தான் பெண்களுக்கு உரிய ஹார்மோன் ஆனால் இங்கே பாலிசிஸ்டிக்ல என்ன ஆகும் அப்படின்னம்னா அந்த சிஸ்டிலிருந்து டெஸ்ட்ரோஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் உருவாகும் இந்த ஹார்மோன் ஆண்களுக்கு உரிய ஹார்மோன் இந்த ஹார்மோன் நம்ம ரத்தத்தில் கலக்கிறப்போ அவங்களுக்கு அதாவது இயல்பாக இருக்கிறதுக்கு மாறாக ஆண்களுக்கு உரிய சில குணங்கள் வர ஆரம்பிக்கும் இதனால் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி அலோபதியில் மருந்துகள் பார்த்திங்க அப்படின்னா மெட்ஃபார்மென் அப்படிங்கிற ஒரு மருந்தும் அல்லது இந்த ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஹார்மோனல் டேப்லெட்ஸ் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க இந்த மருந்துகள் எல்லாமே நம்ம உடம்புக்கு அதோடைய ரூட் காஸ் கண்டுபிடிக்காமல் நீங்கள் மருந்துகள் சாப்பிட்டீங்கன்னா மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறக்கூடியவை இந்த ஹார்மோன் டேப்லெட் அப்படிங்கிறது நம்ம பதினஞ்சு நாள் ஒரு மாத்திரையும் அடுத்த பதினஞ்சு நாள் ஒரு மாத்திரையும் கொடுப்பாங்க இருபத்தெட்டாவது நாளோ முப்பதான நாளோ அந்த மாத்திரையை நிறுத்த சொல்லுவாங்க இதை நிறுத்தணுன்னு அந்த ஹார்மோனுடைய அளவு தாங்காமல் அந்த கர்ப்பப்பை கட்டாயப்படுத்தி செதைச்சி அதை வெளியில் கொண்டு வரும் இப்படி வரக்கூடியது எந்த மாதிரி எதுக்கு ஓமானமாக சொல்லலாம் அப்படின்னம்னா ஒரு கருக்கலைப்பு எந்த மாதிரி நடக்குமோ அந்த அளவுக்கு அது பெயின்ஃபுல்லானது பொதுவாக இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் தான் ஒரு கரு கலைக்கணும் அப்படின்னம்னாலும் அது தான் கொடுக்குறாங்க இப்போது சின்ன ஒரு கல்யாணம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு கருக்கலைப்பு மாத்திரையை கொடுத்தாங்க அப்படின்னம்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு கரு உருவாகக்கூடிய தன்மையும் குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த ஹார்மோனல் டேப்லெட் அப்படிங்கிறது அவங்களுடைய உடம்புலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் அதிகமான அளவுக்கு வெயிட் போட ஆரம்பிக்கிறது மூட் ஸ்விங்ஸ் அவங்க அதிகமாக இரிட்டேட் ஆகிறது கோவம் மாறுறது இந்த மாதிரி பல மன ரீதியான உளவியல் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகளையும் அதிகமாக ஏற்படுத்தும் ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னம்னா முதல்ல இது வந்து ஒரு ரிதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கர்ப்ப ஏற்படக்கூடிய இந்த உதிரப்போக்கு இருபத்தெட்டு நாள்லேருந்து முப்பது நாளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது இது வந்து பீரியாடிக்கலாக ரிதமிக்கெலாம் நடக்கக்கூடியது அப்போது இந்த ரிதத்தை வந்து நம்ம உடம்போடைய உடல் அசைவுகளுடைய வாழ்க்கை முறையில் வந்து அந்த ரிதத்தை ஏற்படுத்தும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேரத்தில் எழுந்திருக்கணும் நேரத்தில் எழுந்துச்சு உங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி வேலைகளோ அந்த வேலைகளை சந்தோஷமாக செய்ய ஆரம்பிக்கணும் இது வந்து ஆர்டிஸ்டிக் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம கோலம் போடுறது ஆர் நம்ம வீட்டு வேலைகள் செய்கிறது இந்த மாதிரியான வேலைகள் பண்ணுறப்போ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் ஆக்டிவிட்டி மூலமாக ரைட் சைட் பிரெயின் தூண்டப்பட்டு நம்மளுடைய உடம்புல வந்து அந்த ரிதம் மறுபடியும் வந்து செயல்படுத்த ஆரம்பிக்க முடியும் ரெண்டாவது நிலாவோட தொடர்பை ஏற்படுத்திக்கணும் அதனால் நைட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பௌர்ணமி நேரத்தில் நிலா சாப்பாடு சாப்பிட்றது அந்த காலத்தில் வந்து தை மாதத்தில் தேர் திருவிழான்னு சொல்லிட்டு தைப்பூசத்தன்னைக்கு எல்லாரும் வந்து வெளியில் உட்காந்து நிலா சாப்பாடு சாப்பிடுவாங்க இதில் வந்து பக்கத்து வீட்டு சாதமெல்லாம் கொண்டு வந்து அந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த சாப்பாடு மாற்றி நல்லா கும்மி அடித்து பாட்டு பாடி சந்தோஷமாக விளையாடுவோம் இந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய பாடியில் என்டார்ஃபின் அப்படிங்கிற ஹாப்பி ஹார்மோன்ஸ் அது உருவாக ஆரம்பிக்கும் இந்த ஹார்மோன் நம்ம ஸ்ட்ரெஸ்னால் ஏற்பட்ட மற்ற ஹார்மோனை குறைச்சி நம்ம பாடியில் வந்து இந்த ஹாப்பி ஹார்மோன் வர்றப்போ இந்த சிஸ்ட் எல்லாமே உடைக்கப்பட்டு கருமுட்டைகளாக மாற்றுறதுக்கு வழிவகுக்கும் ஆனால் இன்றைக்கி எல்லாமே குறைஞ்சி போயிருக்கு பட் இதை வந்து நம்ம ரொம்ப நெகட்டிவாக யோசிக்க வேண்டாம் இனையிலேருந்து நம்ம கூட ஆரம்பிக்கலாம் நம்ம ஒவ்வொரு பௌர்ணமி சமயத்துலேயும் மேலே உங்களுடைய மொட்டை மாடியிலேயோ அல்லது உங்களுடைய வீட்டு வாசல்லையோ நீங்கள் என்ன சமைச்சிருக்கிறீங்களோ அந்த சாப்பாட்டை வெளியில் கொண்டாந்து வச்சு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக உங்களுடைய சிரித்து விளையாண்டு அதைய பகிர்ந்துக்கிறீங்க உங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறீங்க அப்படின்னோம்னா உங்கள் கர்ப்பப்பை ரொம்ப அற்புதமாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம் உங்களுடைய சினைப்பை அந்த கருமுட்டைகள் ரொம்ப அழகாக நல்ல மெச்சோர்டு கருமுட்டை உருவாகிறதுக்கு இது வழிவகுக்கும் அடுத்ததாக நம்ம நைட் வந்து நேரத்தில் தூங்க பழகணும் நிலா வெளிச்சத்தில் நம்மளுடைய கண்கள் இருட்டுக்கு போகணும் சூரிய வெளிச்சத்தில் வெளிச்சத்துக்கு வரணும் இன்றைக்கி துர்திருஷ்டவசமாக நைட்டில் வந்து ராட்சச குணம் படைத்த மாதிரி நம்மளாம் என்ன பண்ணுறோம் நைட்டு வந்து மூணு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் நம்ம நியாயம் பேசுறது அல்லது சினிமா பார்க்குறது ஆனால் இன்றைக்கி சில பேர்த்துடைய வேலையே வந்து மற்ற வெளிநாடுகளுக்கு வேலை செய்கிறது காரணமாக நைட்டு ஒன்பது மணிக்கு வேலையை ஆரம்பித்து காலையில் ரெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் நம்ம வேலை செய்கிறோம் இந்த மாதிரி இயற்கைக்கு விரோதமாக நிலா வெளிச்சத்தில் நம்ம வெளிச்சத்தை பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னம்னா நம்மளுடைய உடம்புடைய ரிதம் மாறி போயிடுது அதனால் நைட்டு எந்த காரணத்து கொண்டும் கண் முழிச்சிருக்கக்கூடாது வெளிச்சத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி அதை ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்த ஆரம்பிங்க நைட் தூங்குறப்போ கட்டாயமாக பெட்ரூம் லைட்டோ எதுவும் இல்லாமல் உங்களுடைய கண்கள் இருட்டில் இருக்கணும் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு சின்ன ஒரு கிளாத்தை தண்ணியில் நினச்சி கண்களுக்கு வந்து பட்டி மாதிரி போட்டுட்டு நீங்கள் படுத்திங்க அப்படின்னம்னா கண்கள் வந்து அந்த இருட்டுக்கு போக முடியும் ஸோ நைட் தூக்கத்தை நீங்கள் சீர்படுத்திக்க முடியும் அடுத்ததாக சாப்பாட்டு முறைகள் சாப்பாட்டில் அதிகமாக ரிஃபைன்ட் ஃபுட் இல்லாமல் அதாவது ஹை கேலரி ஹை ப்ரோட்டீன் டயட் இல்லாமல் நல்ல ப்ரோட்டீன் டயட்டை சேர்த்துக்கணும் இப்போ ஹை ப்ரோட்டீன் அப்படிங்கிறது சீஸ் ஆர் இந்த மாதிரி அதிகமான புரதங்கள் நிறைஞ்ச சிக்கன் சிக்கனில் வந்து அதுவும் எஸ்பெஷலி இந்த chicken, சிக்கன் நான்வெஜிடேரியன் பருப்புகள் அதிகமாக சேர்த்திக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உடம்புல அதிகமான வறட்சியை ஏற்படுத்தி அந்த ஒரு ஃபாலிக்கிள்குள்ளே தண்ணியை கோர்க்கிறதுக்கு வழிவகுக்கும் அங்கே இருக்கக்கூடிய புரதம் குறைவாக இருக்கிறப்போ இந்த சிஸ்ட் எல்லாமே உடஞ்சி அது வந்து கருமுட்டைக்கு உதவி செய்யும் ஆனால் அதிகமான புரதச்சத்து உணவுகள் நிறைய சாப்பிட்றதுக்கு காரணமாக இந்த சிஸ்ட் வந்து அதை ஃபாலிக்கல்ஸ் வந்து உடையாது அதாவது ஏழுலேருந்து ஒன்றா மாறணும் பதினஞ்சிலிருந்து ஏழாக மாறி ஏழுலேருந்து ஒன்றா மாறுறதுக்கு மிட்ற பதினாலு கருமுட்டை பைகளை உடையணும் அது தியாகம் பண்ணணும் ஆனால் இந்த தியாகம் பண்ணுறதுக்கான சூழலே ஏற்படலை அங்கே வந்து ஆல்ரெடி எல்லா ஃபாலிக்கல்ஸுக்குமே வந்து புரதச்சத்து இருக்கும் பட்சத்தில் இது எதுவுமே உடையாது அதனால் அந்த காலத்தில் வந்து ஒரு அற்புதமான மொழி சொல்லுவாங்க அதாவது உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய உணவுகள் வந்து எந்த அளவுக்கு சரியான சரிவிகிதமான நல்ல சத்தான உணவு சாப்பிடுங்க ஆனால் சுருங்கி சாப்பிடுங்க அதிகமாக பொத நம்ம நிறைய உணவு சாப்பாட்டில் வந்து அதிகமாக சாப்பாடு சாப்பிட்றது பருப்புகள் சாப்பிட்றது நான்வெஜிடேரியன் சாப்பிட்றது தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது நடு நடுவில் சாக்லேட் சாப்பிட்றது பிஸ்கட் சாப்பிட்றது இந்த மாதிரியான தவறான ஒரு உணவு பழக்கத்தின் காரணமாக இந்த சிஸ்ட் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அதனால் உணவுகளில் நல்ல தரமான புரதம் அப்படின்னம்னா முளைக்கட்டின பயிர் தினசரி கொஞ்சம் முளைக்கட்டின பச்சை பயிர் எஸ்பெஷலி நிலக்கடலை ரொம்ப நல்லது அதில் வந்து பயோட்டின் அண்ட் ஃபாலிக்கல் இதெல்லாமே நிறைய ஃபோலிக் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான அதாவது பச்சைப்பயிறு சுண்டக்கடலை நிலக்கடலை அல்லது நீங்கள் தானியங்கள் கூட ராகி கம்பு இது எல்லாத்தையும் கூட நீங்கள் முளைக்கட்டி அதை பயன்படுத்தலாம் ஸோ உணவுகளில் இதுவும் ப்ளஸ் பழங்கள் காய்கறிகள் அதிகமாக விதை இருக்கக்கூடிய பழங்களையும் காய்கறிகளையும் அரிஞ்சிங்க அப்படின்னம்னா கருப்பாகக்கூடிய பழங்கள் காய்கறிகள் அதுவும் நல்லது விதைத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் ஃப்ளாக் சீட்ஸ் ஈஸ்ட்ரோஜன் கன்னன்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ளாக் சீட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆலி விதை அது சாப்பிட்லாம் சன்ஃப்ளார் சீட்ஸு சியா சீட்ஸு இந்த மாதிரி சீட் வெரைட்டிஸ் அதிகமாக நம்ம எடுத்துக்கலாம் பப்பாளிப்பழம் முதல் பதினைந்து நாட்களில் வந்து பப்பாளி பழம் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துறப்போ அதில் ஈஸ்ட்ரோஜன் கன்னன்ட் அதிகமாக இருக்கும் ஸோ உணவுகள் அடுத்ததாக ரெகுலராக ப்ராக்டிஸ் அந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு உடல் உழைப்பு நிறையா இருந்துச்சு இப்போ அம்மி அரைக்கிறது ஆட்டங்கள் எடுக்கிறது தண்ணி சேர்ந்துறது இந்த மாதிரி பல வேலைகள் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் எதுவும் இல்லை அதனால் இதையை ஈடுகட்டுறதுக்காக சரியான யோகா பயிற்சிகள் நல்ல சூரிய நமஸ்காரம் ட்ரிஸ்டிங் ப்ராக்டிசஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பெண்டிங்ஸ் பிரணயாமம்ஸ் இதெல்லாம் அதிகமாக நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய உடம்புல வறட்சி ஏற்படுறதுனாலையும் இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் அதனால் இந்த வறட்சியை போக்குறதுக்காக வாரத்தில் ரெண்டு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த சமயத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மிக அற்புதமாக இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது நம்ம இயற்கை மருத்துவத்தில் இதே இது வந்து ஆயில் மசாஜ் பண்ணுறது சன் பாத் கொடுக்கறது ஆல்டர்னேட் ஹிப் பாத் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய வைத்தியங்கள் சாமுத்ரிக்கா அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் பெண்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்டது இந்த ஹேர் கேர் ஸ்கின் கேர் இந்த பீரியட்ஸ் ரெகுலர் பண்ணுறக்கூடியது இந்த மாதிரியான பல நீ ஒருங்கிணைச்சி ப்ளஸ் அவங்களுக்கான கவுன்சிலிங் எப்படி வந்து சரியான வாழ்க்கை முறையை அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லி கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி எதாவது குழந்தைகளுக்கு தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னம்னா தயவுசெய்து மருந்து மாத்திரைகள் அதாவது கருக்கலைப்புக்கு சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து அவங்களை நிரந்தரமாக ஒரு மலட்டுத்தன்மையை உருவாக்கிடாதீங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னம்னா நீங்கள் ஆலோசனை எடுத்துக்கலாம் ஆன்லைன்லேயாகட்டும் ஆர் குழந்தைகளை நேரடியாக கூட்டிகிட்டு வந்தும் நீங்கள் வந்து ஆலோசனை பெறலாம் சாமுத்திரிக்கா அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் ஆனது குழந்தைகளுடைய அழகுக்கு மட்டும் இல்லை ஆரோக்கியத்துக்கும் உதவி செய்யக்கூடியது அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் வம்சத்தையும் நல்லா ஒழுங்குபடுத்துறதுக்கு இது உதவி செய்யக்கூடியது மீண்டும் நம்ம இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே இயற்கை மருத்துவ மாமணி டாக்டர் நிவேதா அம்மையார் அவர்கள் உங்களுக்கு இந்த பிசிஓடின்னு சொல்லக்கூடிய மாதாந்திர பிரச்சனையை தீர்க்கும் அந்த முறைகளை அழகாக விளக்கினார்கள் ஐயாவது தான் உங்களுக்கு சொல்ல ஒரு இந்த செயற்கை உணவுகளை மேக்சிமம் தவிர்த்திடணும் சரியான நேரத்துக்கு சாப்பிட்ணும் முதல் உணவு காலையில் இயற்கை உணவாக இருக்கணும் அது பழங்கள் முளைக்க வைத்த வகைகள் அது மாதிரியான உணவுகளை எடுத்துட்டு அதன் பிறகு நாம் இயல்பான உணவுகளை சாப்பிட்டுக்கலாம் அது போக ஆங்கில மருத்துவத்தில் இதற்காக மாத்திரை எடுத்துக்கிறது ஊசி போட்டுக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு இம்பெர்ஃபெக்ட்டாக உண்டு பண்ணிடும் அதனால் மேக்சிமம் இந்த பிரச்சனைக்காக அங்கே போகிறத தவிர்த்துட்டு இந்த இயற்கை மருத்துவத்தில் ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ தங்கி உங்களை ஒழுங்கு செய்துக்கிட்டு அவங்க என்னென்ன யோகாவை கற்றுக் கொடுக்குறாங்களோ என்னென்ன உணவு முறையை சொல்லிக் கொடுக்குறாங்களோ என்னென்ன பயிற்சிகளை அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்களோ அத்தனையும் கேட்டுக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும் நார்மலாகிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மிகப்பெரிய பிரச்சினைன்னு நினச்சிட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அதை எளிமையாக தீர்க்கக்கூடிய முறையை அம்மையார் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றவங்க எப்படி மூன்று நாட்கள் நான்கு நாட்களில் சரியாகி அவர்கள் இயல்பாக வாக்கிங் போகிறது நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிலாம் அவங்கள ஒரு சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க அப்படி நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து பூரண ஆரோக்கியத்துடன் பரிபூரண வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாம் ஏகரையனுடன் ஐக்கியமாக தயாராக வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளுடன் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்ற செய்தியை வழங்கி நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்